டூ மச் மத்த நகை கடைகள்ல போடுற சேதாரம் ரொம்ப டூ மச். உங்க லலிதா ஜுவல்லரியில விலைய கம்பேர் பண்ணி வாங்குங்க. யூ கேன் சேவ் சோ மச். டெல்லியிலே 20 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கடும் குளிரிலே இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னதை போல அந்த குளிரிலே குடும்பம் குடும்பமாக இன்று செய்தித்தாளிலே பார்க்கும் பொழுது 5 வயது குழந்தை ஒரு விவசாயி தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுவதற்காக முன்னிலையிலே நின்று ஒரு 5 வயது குழந்தை இந்த நாட்டின் மண்ணை விவசாயத்தை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது. இப்படி விவசாயிகள் லட்சக்கணக்கிலே அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஆட்சியிலே இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்திற்கும் பிரதமருக்கும் அவர்களை அழைத்து பேச, அவர்களை சென்று அவர்களோடு பேசி அங்கே ஒரு தீர்வை காண்பதற்கு அவர்களுக்கு மனசில்லை, மனசாட்சியும் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் இது புதிதில்லை. இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டு விவசாயிகள் அங்கே மாதக்கணக்கிலே போராடிய பொழுது தங்களை என்னென்ன விதத்திலே வருத்தி கொள்ள முடியுமோ, அவமானத்தை சுமந்து கொள்ள முடியுமோ அத்தனையும் செய்து கூட அவர்களை அழைத்து பேசி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முன்வராத ஒரு ஆட்சி தான் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி. ஆனால் இன்று அவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இடைத்தரகர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடைத்தரகர்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பழனிசாமியுடைய ஆட்சி. விவசாயி விவசாயி என்று தன்னை சொல்லிக்கொண்டு அந்த விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் பழனிசாமி. எப்படி ஒரு மனிதனுக்கு இந்த விவசாய சட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை வருகிறது? ஒரு பெண், ஒரு அமைச்சர், அத்தனை பேர் முன்னிலையிலே இந்த விவசாய சட்டங்களை எதிர்த்து உன் பதவியும் வேண்டாம், உன் கூட்டணியும் வேண்டாம் என்று தன்னுடைய பதவியையே அந்த ஆட்சியாளர்களின் முகத்திலே விட்டெறிகிறார். ஆனால் தான் பதவியிலே ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமியும் அதிமுகவும் இந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை ஆதரிக்கிறது என்றால் தமிழ்நாட்டிற்கு இதை விட ஒரு அவமானம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நான் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்த இடங்களிலே சந்தித்த விவசாயிகளிடம் கேட்டேன், ஏன் தமிழ்நாட்டிலே இந்த சட்டங்களை எதிர்த்து பெரிய அளவிலே போராட்டம் வெடிக்கவில்லை? டெல்லியிலே இருக்கக்கூடிய விவசாயிகள், சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே இதை எதிர்க்கிறீர்கள், ஆனால் ஏன் போராட்டம் பெரிய அளவிலே நடைபெறவில்லை என்று கேட்டபொழுது எனக்கு அவர்கள் தந்த பதில், இன்று 3 மாதம் தானே தளபதி அவர்களுடைய ஆட்சி வரும், இந்த சட்டங்களை அவர் தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டார், இந்த சட்டங்களை கிழித்து எறிவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற அந்த பதில் எனக்கு கிடைத்தது. நான் இந்த வேளாண் சட்டங்கள் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பணபலம் படைத்தவர்களுக்கு விவசாயிகளை அடகு வைப்பது என்பது முதல் முறையாக நடக்கக்கூடிய ஒன்று இல்லை. ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்திலேயே 1800களிலேயே பெங்கால், வெஸ்ட் பெங்கால், பெங்காலில் இண்டிகோ ரிவோல்ட் என்பது வருவதற்கு முன்னால் இதே நிலைதான். இண்டிகோ பிளான்டேஷன்ஸ்ல உணவுப் பொருட்களை தயாரிக்க கூடாது என்று நம் விவசாயிகளுக்கு அடிமை சாசனத்தை எழுதி வாங்கி கொண்டு அவர்களுக்கு பணமும் பொருளும் தரப்பட்டு அவர்களிடம் கான்ட்ராக்ட் எழுதி வாங்கப்பட்டு அந்த விவசாயிகள் இண்டிகோ செடிகளை மட்டும்தான் துணிகளுக்கு சாயம் பூசக்கூடிய அந்த நீல நிற சாயத்தை உருவாக்கக்கூடிய அந்த இண்டிகோ செடிகளை மட்டும்தான் அவர்கள் பயிரிட வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது. அவர்கள் அந்த தனக்கு பணம் தந்தவர்களுக்கு கடனை திருப்பி கட்ட முடியாமல், தான் அந்த கடனிலிருந்து மீள முடியாமல் தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள். பிறகுதான் 1859 இண்டிகோ ரிவோல்ட் என்று இதற்கு எதிரான ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுகிறது. ஆங்கில அரசு அடைபணிகிறது, அதற்காக ஒரு கமிஷன் உருவாக்கப்படுகிறது, அந்த விவசாயிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதே நிலையைத்தான் இன்று
மறுபடியும் இந்தியாவை அடிமைப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் பிஜேபி ஆட்சி மறுபடியும் கையில் எடுத்திருக்கிறது. இவர்கள் சொல்கிறார்கள் கான்ட்ராக்ட் தானே, கான்ட்ராக்டை நிறைவேற்ற முடியவில்லை என்றால், அவர்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் கோர்ட்டுக்கு போங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சிவில் கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் இந்த விவசாய சட்டங்களில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், இவர்கள் எடுத்த உடனே கோர்ட்டுக்கு போக முடியாது. அதுக்கான சில ரெட்ரெசல்ஸ் மெக்கானிசத்தை இந்த சட்டங்களுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டித்தான் இவர்கள் சட்டத்தின் உதவியை, நீதிமன்றங்களின் உதவியை நாட முடியும். அப்படியே நீதிமன்றத்துக்கு போனாலும் நான் கேட்குறேன், இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னும் 3 வருடம் கழித்து தான் தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை இன்னைக்கு அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தான் இன்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்னும் 3 வருடம் கழித்து தன்னுடைய நிலத்திலே விளையக்கூடிய பொருட்களை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாயி ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை, அம்பானியை, அதானியை எதிர்த்து போராட முடியுமா? அவர்களோட வாழ்க்கையை 10,000 ரூபாய் கட்ட முடியல கடன்னு தற்கொலை செய்து கொண்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து எத்தனை ஆண்டுகள் போராட முடியும்? இங்க பேசிய எழிலன் அவர்கள் குறிப்பிட்டது போல, பெப்சிகோ நிறுவனம் 1 கோடி, குஜராத்திலே 11 விவசாயிகள் மேல 1 கோடி நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்தது. கேரளாவிலே இவர்களை நம்பி, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்பி வெண்ணிலா அதை பயிரிட துவங்கிய விவசாயிகள் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் வெனிலாவை பயன்படுத்த வேண்டும், மற்ற நாடுகளும் அதில் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் இடம் போடப்பட்ட அந்த கான்ட்ராக்டை மீறுகிறார்கள். அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த விவசாயிகளால் எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியல. தான் தன்னுடைய நிலங்களில் விளைந்திருக்கக்கூடிய அந்த பயிர்களை வைத்துக் கொண்டு இன்று கண்ணீரோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய எதிர்காலமே பாழாகக்கூடிய, பாழ்பட்டு இருக்கக்கூடிய, பிள்ளைகளை படிக்க வைக்க கூட முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்கவில்லை இன்று வரை. இன்னைக்கு இந்த விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு முதலமைச்சராக பழனிசாமி, இந்த மத்திய அரசாங்கத்திற்கு என்ன உரிமை இருக்கு? ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு, மாநில பட்டியலிலே இருக்கிறது விவசாயம், மார்க்கெட், சந்தை. இது ரெண்டையும் நிராகரித்து ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது. நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு உரிமையை பறிக்கிறது. அதை எதிர்த்து நின்று கேள்வி கேட்பதற்கு கூட முதுகெலும்பு இல்லாத, திராணி இல்லாத, தைரியம் இல்லாத ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டு உரிமைகளை, மாநில உரிமைகளை, தமிழ் அடையாளங்களை, தமிழ் மொழியை மத்திய அரசின் காலடியிலே வைத்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய, உங்கள் பதவியிலே நீங்கள் ஒட்டி கொண்டிருப்பதற்காக எல்லாவற்றையும் அங்கே கொண்டு போய் அடகு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு விரைவிலே முடிவு கட்டுவோம். அந்த நாள் விரைவிலே வரும். அந்த நாளிலே நம் விவசாயிகள் மீட்டெடுக்கப்படுவார்கள், தமிழகத்தின் உரிமைகள் மீட்டெடுக்கப்படும். இந்த விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டங்கள், விவசாயிகளை கார்ப்பரேட் நிறுவனத்தில் கொண்டு போய் அடகு வைக்கக்கூடிய இந்த சட்டங்கள், அவர்களுடைய இந்திய நாட்டின் உணவு பாதுகாப்பை, நீங்கள் என்ன வேணாலும் டிஃபென்ஸ், என்ன எத்தனை போலீஸ்காரங்களை கொண்டு வந்து நிறுத்தியல், என்ன பாதுகாப்பை உருவாக்கினாலும், எவ்வளவு துப்பாக்கிகளை வாங்கினாலும், இராணுவ தளவாடங்களை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தினாலும், உணவு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நாட்டை எப்படி பாதுகாக்க முடியும்? இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து நாளைக்கு கிளஸ்டர்ஸ் என்று சொல்கிறார்களே, இந்த எல்லா விவசாயிகளையும் ஒரு கிளஸ்டராக உருவாக்கி அந்த விவசாயிகளை, அந்த குழுமங்கள், அந்த குழுமங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளை என்ன எதிர்த்து போராட முடியாது. இந்த பெரிய நிறுவனங்களை எதிர்த்து யாராலும் போராட முடியாது. அந்த விவசாயிகளை, அந்த குழுமங்களை, நான் சொல்வதை தான் நீ பயிரிட வேண்டும். எப்படி அந்த இண்டிகோ ஃபார்மர்ஸ் கிட்ட, விவசாயிகள் கிட்ட, நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த செடிகளைத்தான் பயிரிட முடியும் என்று சொன்னார்களோ, அதே போல நாளைக்கு சொல்லுவாங்க, அரிசி போடக்கூடாது, பருப்பு போடக்கூடாது, காய்கறி பயிரிடக்கூடாது, நான் சொல்லக்கூடிய, நான்
என் நாட்டிற்கு தேவையானவற்றை தான் எனக்கு நல்ல விலை தரக்கூடிய ஒன்றைத்தான் நீ பயிரிட வேண்டும் என்று சொல்ல தொடங்கி இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் சொல்லக்கூடிய பயிர்களை மட்டுமே பயிரிட தொடங்கினால் இந்த நாட்டின் உணவு பாதுகாப்பு, உணவு இல்லை என்றால் நீ என்ன பாதுகாப்பை கொண்டு வந்து இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்? நான் ஒன்றே இந்த உண்ணாவிரதத்தை நினைத்து பாருங்கள். தளபதி அவர்கள் இதற்காக முதல் முதலாக எதிர்த்து குரல் கொடுக்க இருந்த ஒரு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை அந்த விவசாயிகளுக்காக அறிவித்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கெல்லாம் பேசினவங்க சொன்னாங்க, மிரட்டினாங்க, இங்க எல்லாம் இதை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க, கைது பண்ணுவேன் என்று சொன்னார்கள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த ஆளும் கட்சி தரக்கூடிய மிகப்பெரிய ஊக்கம். கைது செய்வேன் என்றால்தான் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பாக நடைபெறும். அதனால இந்த உண்ணாவிரத போராட்டம், இந்த விவசாயிகள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த விவசாயிகள் நீ சட்டத்தை திரும்ப பெறவில்லை என்றால் நாங்கள் வேலை நிறுத்தவும் செய்வோம், இனிமேல யாரும் வயல்ல இறங்க மாட்டோம்னு சொன்னா இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறோமே, வாழ்க்கை முழுவதும் இதைத்தான் நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் எடுத்து காட்டுவதற்காகத்தான் அண்ணன் தளபதி அவர்கள் இன்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே நாம் சாப்பாட்டில் கை வைக்கணும்னா நாம் மட்டும் இல்லை, அங்கே இந்த சட்டங்களை நிறைவேற்றிவிட்டு இருமாப்போடு அமர்ந்திருக்கிறார்களே அதிகார வர்க்கம், அவர்கள் அடுத்த வேலை உண்ண வேண்டும் என்றால் அந்த விவசாயிகளிடம் போய் தான் நிற்க வேண்டும். அவர்களை பாதுகாக்க தவறினால் இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விரைவிலே ஆட்சி மாற்றம் வரும். இந்த சட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் இருந்து தூக்கி எறியப்படும். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்றால் இங்கு வரும்போது பேசும்போது வேலூர் இருந்தார், நம்ம மாவட்ட செயலாளர். இங்க இருக்க கூட்டம்லாம் சென்னை கூட்டம், இவங்களுக்கு இந்த சட்டம் புரியாத, நீங்க எப்படி சொல்ல போறீங்க? அசன் கவலைப்படாதீங்க, நம்ம முன்னாடி பேசினவங்க எல்லாரும் தெளிவாக பேசிட்டாங்க. இது ஒரு அளவுக்கு தெரியும், ஏன்னா சென்னை வாசிகளுக்கு பொழுதாக கிராமத்தை விட்டு பல தலைமுறைகள் நம்ம இங்கே வந்து விட்டோம். இந்த வேளாண் சட்டத்தால் அவர்களுக்கு, விவசாயிகளுக்கு என்ன கெடுதல் என்று அவர்கள் மறந்துருக்க கூடும். பல கூட்டங்களை சொல்லியிருக்கேன், ஏன்னா நம்மளாம் சினிமா பைத்திய முக்கியம் பிடித்தவர்கள். இந்த சினிமா ஒரே விஷயம் சொன்னால் எல்லாம் சர்க்கார் படம் பார்த்துருக்கோம். இந்த சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோட இடத்துல கூட்டத்தில் பேசுவார். இந்த கூட்டத்தில் பேசும்போது என்ன பண்ணுவான், கூட்டத்தில் யாரோ ஒரு தக்காளி எடுத்து விஜய் மூஞ்சியில் அடிப்பான். அடித்தோடனே இந்த விஜய் அதுக்கு தக்காளி எடுத்துட்டு, இந்த தக்காளி பின்னாடி ஒரு விவசாயி உயிரே கதையே இருக்குன்னு சொல்லும், என்ன கதைன்னு கேட்பான். அதாவது இந்த தக்காளிக்கு வாழ்வு 7 நாள் தான். விவசாயி நல்லா அவன் சொந்த காசை போட்டு கடன் வாங்கி தக்காளியை சிறிய பயிரிட்டு தக்காளி காய்த்து பழமா இருக்கும்போது அந்த கார்ப்பரேட் முதலாளி என்ன பண்ணுவான், பக்கத்து விவசாய நிலத்தில் தக்காளி வாங்குவான், ஒரு ரேட்டுக்கு வாங்குவான். இவங்ககிட்ட வந்து ஒரு ரேட்டை வாங்கினா அவங்ககிட்ட வந்து வாங்கவே மாட்டான். ஏன்னா இவங்ககிட்ட அடிமட்ட விலைக்கு வாங்க முடியும் என்று தெரிந்து கொண்டு, ஏனென்றால் தக்காளிக்கு வாழ்நாள் 7 நாள் என்று தெரிந்து, ஏனால் அவனை அதை ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்க முடியாதுன்னு தெரிந்து 6வது நாள் வந்து அடிமட்ட விலைக்கு வாங்கி சொல்வார். அதுதான் கார்ப்பரேட் முதலாளிகள் செய்கின்ற கொடுமை. அது அந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காள். அதுதான் இப்போது நிஜ வாழ்க்கையில் வரவேற்கிறது. அதுதான் இந்த மோடி அரசு இவ்வாறு செய்கிறது. இங்கே பேசியவர்கள்லாம் 2 பேர் கார்ப்பரேட் கம்பெனியை சொன்னாங்க, அதானியா சொன்னாங்க, அம்பானியா சொன்னாங்க. 100 பெரிய கார்ப்பரேட் முதலாளி விட்டுறாங்க. அவர் தான் அனில் அகர்வால். அவர் யார், வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்டெர்லைட் ஒரு உரிமையாளர், வேதாந்தா குரூப் தீர்க்க, அவரும் இந்த தொழிலிலே இருக்கின்றார்கள். அனைவரும் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான். மோடிக்கு இவர் நண்பர்களே கிடையாது. மோடிக்கு தெரிஞ்சது எல்லாருமே குஜராத்தில் சேர்ந்த இந்த 3 பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள் தான். அவர்களுக்காக தான் இங்க செய்யறாங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் கம்பெனிகள் எல்லாம் விவசாயத்துக்கு வந்தா என்னாலும் நமக்கு எல்லாருக்கும் பழக்கம் இருக்கு. நம்ம எல்லாரும் ஜியோ போன் வச்சிருந்தோம். எதுக்கு வச்சிருந்தோம், ஓசியில் கொடுக்குறான்ப்பா, ஓசியில் டேட்டா இருக்குப்பா. ஒருத்தன் ஒரு ஃபோன் இல்லை, 2 ஃபோன் 3 ஃபோன் பார்த்தா ஒரு ஃபோனில் ஃபோன் வருது வைஃப் 1, திருப்பி 100 ஃபோனில் வருது வைஃப் 2. ஏய் என்ன, 2 பொண்டாட்டி இல்லைங்க, வைஃபுக்கு 2 ஃபோனு, வைஃப் 1 அதே மாதிரி என் பொண்டாட்டியும் ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2 ரெண்டு ஹஸ்பண்ட் வச்சுருக்காங்க.
ஏனா ஓசியில வருதுன்னு சந்தனம் மிஞ்சினா என்ன பண்ணுவோம் முழுக்காச்சு பழமொழி சொல்லுது. ஆனால் குஜராத்கார விடுவானா? அது அம்பானி இன்னைக்கு வந்து இந்தியாவில் உலக அளவில் பெரிய கோடீஸ்வரர்கள் ஓசியில் உங்களுக்கு தான் தருவானா கார்பரேட் கம்பெனிங்க. இன்னைக்கு அதே ஜியோ ஃபோன் ஒருத்தர்கிட்ட எவ்வளோ இருக்கு? ஒன்று கூட இருக்காது. ஏன்னா வீட்டு போட்ட இலவசமாக கொடுத்ததையும் இப்பொழுது சுருட்டி கொண்டு செல்போது என்ன அதே ரேட் ஏற்றிட்டானா கார்பரேட்டில் ஏற்றிட்டானா? முதல்ல இலவசம் இலவசம்னு சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் என்ன, சற்று 60களில் பார்த்தீங்கன்னா நம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றது முக்கிய காரணமாக இருந்தது தெரியுமா? ஒரு படி அரிசி. அப்போது பஞ்சம் என் நன்றாக நினைவர்கள் பல கூட்டங்களிலே நம் பழைய தலைவர்கள்லாம் கலைஞர்கள்லாம் பேசி கேட்டிருக்கின்றேன். அரிசி தருகிறோன்றாங்க, அரிசி எங்குமே இல்லை. அப்போ அப்போது தலைவர் அறிஞர் அண்ணா சொன்னார், படி அரிசி தரேன், படி எங்கே அரிசி எங்கே என்று கேட்டார்கள் அந்த காலம். ஏனென்றால் அப்போது இந்தியாவிலே பசுமை புரட்சி கிடையாது. இது உணர்ந்துதான் 70களிலே பார்த்தீர்கள் அப்போது இந்த காங்கிரஸ் அரசு பசுமை புரட்சி என்று இந்தியா உலக அளவிலே தனிச்சையாக இருக்க வேண்டும், எந்த நாட்டையும் நம்பி இருக்க கூடாது என்பதற்காக பசுமை புரட்சி செய்து இப்பொழுது நமது உற்பத்திக்கு எந்த நாட்டையும் நாம் நாட தேவையில்லாமல் நம் தேவையை நாம் பூர்த்தி செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் பொறுக்காத இப்பயா போடிக்கு பொறுக்காத இந்த மூணு சட்டத்தை சும்மா கொண்டு வந்தாங்க அவசர கோதையில். பண்ணு சொல்லணும் என்றால் கொரோனாவை பயன்படுத்தி கொண்டு எங்களெல்லாம் அதாவது லோக்சபாவில் நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட இன்னமும் வந்து இதோ பேஷண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நடுவில் வந்து தடுப்பு சுவர் மாதிரி போட்டு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ராஜ்யசபாவில் உட்காந்துட்டு என்ன ராஜ்யசபாவில் உட்காந்துங்களா லோக்சபாவில் உட்காந்து கொண்டு சட்டத்தை ஓட்டெடுப்பு இல்லாமல் எடுத்தார்கள். அதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அஇஅதிமுக ஓபிஎஸ்ன் மகன் ரவிச்சந்திரன். ராஜ்யசபாவில் யார் தெரிவித்தார் நமது விவசாயி நண்பர் அன்புமணி ராமதாஸ் இவர் தானே தெரிவித்தார்கள். இவர் தெரிவித்து தானே சொன்னாங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுமை செய்கின்ற வகையிலே இவ்வளோ செய்கிறீங்க. இன்று பார்த்தீங்கன்றால் சில ஊடகங்கள் அதாவது மோடிக்கு பல்லாக்கு தூக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது, குறிப்பாக தலைவர் தளபதியை பற்றி குறை கூற வேண்டும் என்று உரத்த சிந்தனை என்ற பெயரிலே பல கட்டுரைகளை எழுதி வருகிறார்கள். அதில் வந்து ஒரு கட்டுரை படித்தேன், அந்த கட்டுரையில் சொல்கிறார்கள், 2016 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தலுக்கிலே உழவர் சந்தை போன்ற போல் சில விவசாய சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வர என்று சொல்லியிருக்கின்றேன். அப்போது என்றால் இந்த சட்டத்தை தானே நீங்கள் அப்போது சொன்னீர்கள் 2016 அட முட்டா பசங்களா, ஒருவரையே போட்டு ஊரை ஏமாத்த பார்த்துருங்க. உழவர் சந்தையை கொண்டு வந்த எங்கள் தலைவர்கள் ஏன் கொண்டு வந்தார்? நடுவில் தரகர் இருக்கக்கூடாது, உழவரே தான் விளைவித்த பொருளை நேரடியாக சந்தைக்கு சென்று உரிய லாபம் பெறணும், குறைந்த நிர்ணய விலையை விட அதிகமான லாபம் பெறணும்னு சொன்ன வந்து கொண்டு வந்தார். அதை மூடி போட்டது யார்? செயலெடுத்தா தானே. அதேதான் இன்னும் கணக்கு போடுறாங்க, இதுக்கும் முடிச்சு போட்டு உழவர் சந்தையை சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது போல் தான் இதான். இதுக்கும் எங்கே புழங்காலுக்கும் எங்கே சம்பந்தம்? அதாவது பார்த்துக்கின்றால் உண்மை சொல்ல போன வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவில் ஒரு உண்மை கதை இருக்கு, ஒரு பெரிய லாஸு, ஒரு சட்ட சிக்கல். என்ன பண்ணாங்க, தனியாரை விட்டாங்க அமெரிக்காவில், இந்த மாதிரி தனியார் விட்டாங்க. ஒரே இந்த பக்கம் இருக்க நிலத்தை என்ன பண்ணுறான், ஒருத்தன் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பெரிய கார்பரேட் பதிலாக இவன் வந்து ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்கான். இந்த பக்கத்து இருக்கிற விவசாயியும் கான்ட்ராக்ட் போட்டான். இந்த ஒரே ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், நான் போட மாட்டேன், நான் கான்ட்ராக்ட் போடாமல் தனியாக என் சொந்த நிலத்தில் நான் என்ன விளைக்க நினைக்கிறேனோ அதை நான் விளைவிப்பேன். அப்போ சொல் கிடையாது, இந்த ஏரியா வந்து நாங்கள் சோளத்துக்காக தான் மசு போடுறோம், நீ சோளம் தான் போடணும். அவன் நான் நீ சோளம் போடு, நீ சோற பீ சொல்கிற விதையை நான் விதைக்க மாட்டேன் என்று சொல்லி விதைத்து பண்ணுறான். என்ன பண்ணுறான், இரவோடு இரவாக விதையை இவன் விதையை போய் போடுறான். போட்டோன்னு என்ன பண்ணுறான், போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க என் விதையை திருடி அவன் போட்டிருக்கான், இதனால் வந்து எனக்கு நஷ்டீடு இருந்தார் சொல்லி அந்த வழக்கு 22 போனது. கார்பரேட் கம்பெனிகள் அந்த வழக்குக்காக வக்கீல் செலவு மட்டும் பார்த்து சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்தா 110 மில்லியன் அமெரிக்கன் டாலரை செலவிச்சது. ஆனால் விவசாயிக்கு கையில் காசு இல்லை. இந்த 22 வருஷத்தில் என்னாச்சு, தான் இருந்த எந்த இதுக்கு போராடினானோ
அந்த விவசாயி அந்த நிலத்தை என்ன செய்தான் அந்த யார் கார்ப்பரேட் கம்பெனிக்கு தானமாக கொடுத்து விட்டு சென்றார் அதுதான் கார்ப்பரேட் கம்பெனிகள் உள்ளே வந்தால் நடக்கின்றது இன்று பாருங்கள் இன்றைக்கு நமது பிரதமர் என்ன செய்கிறார் கொரோனாவிலே எத்தனை உயிர்கள் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாக இருக்கிறது ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என்ன செய்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிய பாராளுமன்றம் கட்டி எங்களெல்லாம் கௌரவிக்கப்படுகிறார் நாங்களா கேட்டோம் இருக்கிற பாராளுமன்றத்தில் நடத்த உன்னால முடியல இதில் புதிதாக பாராளுமன்றம் கட்டி கிட்டத்தட்ட 1500 எம்பிகளை அவர்கள் உள்ளே இருப்பார்களாம் அதில் எவ்வளோ பெரிய சதி இருக்கு தெரியுமா அது பின்னாடி என்னன்னா இப்போது என்னன்னா தமிழ்நாடு கேரளா எல்லாம் உன் பக்கம் வராது வராது இனிமேல் வரவும் வராது இவர்கள் என்னென்றால் ஜனத்தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்டிவிட்டால் இந்தி பேசும் மக்கள் அவங்க முட்டாள்தனமாக வாக்களிப்பார் என்பதால் நாளைக்கு பார்த்துக்கென்றால் யூபி பீகார் பஞ்சாப் ராஜஸ்தான் ஓட்டு போட்டாலே போதும் அங்கேயே ஒரு 600-700 எம்பி வந்துடுவாங்க நம்ம ஒழுங்கா குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றியதால் நம்ம ஜனத்தொகை கம்மியாக இருக்கு அப்போ என்னாகும் நம்ம எம்பிக்கு பிரதிநிதிகள் கம்மியாக இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க நம்ம தயவே இல்லாமல் நிரந்தரமாக ஒரு அதிபராக அவர் வரலான்னு சொல்றாங்க இன்னொரு கூத்து பார்த்தீங்களா இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கலாம்ன்றாங்க அதே போல் பார்த்தீங்கன்றால் இன்றைக்கு கல்லூரிகள் திறக்கலாம்ன்றாங்க என்ன ஆனால் பாராளுமன்றத்தை மட்டும் திறக்கவே மாட்டாங்க ஏன் திறந்தால் இன்று விவசாயிகளுக்காக நாம் போய் குரல் கொடுப்போம் நான் கேட்குறேன் இந்த விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளிர் 21 நாள் ஆச்சு கடும் குளிர் நேற்று தான் நான் டெல்லி சென்று வந்தேன் பார்த்தீங்களா வெளியே நடக்கும் அவ்வளோ குளிர் கொடுது என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயியின் காவல் என்று சொன்ன மோடி அவர் போலீஸை வச்சு ஜில் குளிர் தண்ணியை அவர் மீது பீசி அடிக்கிறார் பிறகு அவர் வரவிடாமல் என்று கான்கிரீட் தடைகளை போட்டு வரவிடப்படாதுறாங்க பிறகு லத்தியை வச்சு அடிக்கிறாங்க யார் இந்த விவசாயி நமக்கு சோறு போடுற விவசாயி பண்ணிட்டு ஆனால் அந்த விவசாயி என்ன தினமா பண்ணுறான் போலீஸ் அடித்தானே திருப்பி அடிக்கலை போலீஸ் தண்ணி அடித்தானே அவன் ஒன்றும் பண்ணல அவன் கொண்டு வந்த சாப்பாடை சமைச்சு எவன் தன்னை அடித்தானோ அவன் அந்த போலீஸுக்கே இந்த விவசாயி சோறு கொடுத்தாயா அதுதான் அந்த விவசாயி ஒரு ஜீவ எடுக்கிறான் அந்த விவசாயிக்காரான் இன்றைக்கு நம்ம தலைவர் தளபதி அவர்கள் காலை 8 மணி முதல் 5 மணி வரை உண்ணாமல் நிலையில் இருக்க சொல்கிறாங்க இதற்கு இந்த நிலை ஒன்று ட்ரெய்லர் மாதிரி இந்த சட்டம் வந்துச்சுன்னா நாளைக்கு கார்ப்பரேட் முதலாளர்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ இந்தியாவில் 1 கிலோ அரிசி 20 ரூபா தான் இதே அரிசியை நான் வந்து பக்கத்தில் இருக்க ஆஸ்திரேலியாவுக்கு விற்றா 100 ரூபா வந்தால் இங்கே விற்பான் இங்கே விற்பானா ஆஸ்திரேலியாவில் விற்பானா கோதுமை வந்து 50 ரூபா இங்கே விற்றா 50 ரூபா அங்கே 100-200 ரூபான்னு எங்கே விற்பான் ஆஸ்திரேலியா தான் விற்பான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அவன் தேவை லாபம் அவன் என்ன சொல்கிறான் நாங்கள் செய்ய தொழில் செய்வதே லாபம் பண்ணான் அவங்க யார் மும்மூர்த்திகள் யார் அம்பானி அதானி அனில் அகர்வால் அவன் தான் ஸ்டெர்லைட் மறந்த வந்து விடவே கூடாது அவன் மறைமுகமாக இருக்கான் ஸ்ட பேரை மாற்றிட்டான் அதனால வந்து தெரியல உங்களுக்கு இவர்கள் சேர்ந்து அடிக்கிறாங்க அதே போல் இறுதியாக முடிப்பதற்கு முன்னால் நமது மாவட்ட செயலர் வேல் அவர்கள் ஒரு கதையை சொல்ல சொன்னார் இதை சொல்லி தான் நீ முடிக்கணும்னு எங்கள் அன்பு கட்டளையிட்டார் அதாவது ஒரு கிராமத்தில் ஒருத்தன் வரான் அந்த தொழில் பண்ணுன்னு நினைக்கிறான் நம்ம கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தான் என்ன பண்ணுறான் வந்தோடனே கிராமத்தில் பார்த்து நல்ல கிராமம் எல்லாம் செழிப்பாக இருக்காங்க கவலை இல்லாமல் அவங்கவுங்க தொழிலை பார்த்துட்டு இருக்காங்க கூட ஒரு 50 குரங்கை கூண்டில் கொண்டு வரான் இரவோடு இரவாக அது குரங்கில் கிராமத்தில் விட்டுறான் விட்ட உடனே அந்த குரங்கில் இருக்கு அடுத்த நாள் வரான் பாருங்க நான் வந்து குரங்கு வியாபாரி எனக்கு குரங்கு வேணும் உங்கள் ஊரில் குரங்கு இருந்தால் பிடிச்சி கொடுங்க ஒரு குரங்குக்கு நான் 5000 ரூபா தரேன் என்ன பண்ணுறான் கிராமத்து மக்கள்லாம் பண்ணுற விவசாயத்துக்கு 5000 ரூபா தரேன் அவர் குரங்குக்குன்னு சொல்லி அந்த குரங்கு 50 குரங்கை பிடிச்சி இந்த வியாபாரிகிட்ட கொடுக்குறான் வியாபாரி சும்மா கொடுப்பான் 5000 ரூபா அடுத்த இன்னும் ஒரு 10 நாள் வச்சு வரான் திருப்பி 20 ரூபாக அந்த குரங்குகளை அவிழ்த்து விடுகிறான் திருப்பி வரான் பிந்தர குரங்கு வேற பிரச்சனை போன தடவை 5000 ரூபா கொடுத்தேன் பாவம் பாரு எப்படி நம்ம ஆட்கள் 5000 ரூபா பத்தில் சரி நான் 10000 ரூபா தரேன் ஓ 10000 ரூபா தெரியா இப்போ பரவாயில்லப்பா போன வாரம் 5000 ரூபா இந்த வாரம் 10000 ரூபா போய் என்ன பண்ணுறான் இந்த குரங்கெல்லாம் பிடிச்சி கொடுக்குறான் யாப ரொம்ப சந்தோஷம் நல்லா வேறு பண்ணுறீங்க இந்த மாதிரி நான் குரங்கு பிடிக்கிறான் வித்தியக்காரங்க நான் பார்த்ததே இல்லைன்றான் திருப்பி அடுத்த வாரம் வரான் திருப்பி குரங்கு வர்றான் இந்த இப்போ 10000 ரூபாய் நம்ம பாட்டு பேராசை இல்லை 10000 ரூபா பத்தலப்பா 15000 ரூபா
சரி 5000 ஏய் 5000 ரூபாய் தரானா வெரி குட் வெரி குட் போய் எல்லாம் குடிச்சோம் இது 15 20 25 ஆகுது குடிச்சு குடுறோம் அப்புறம் என்ன பண்ண அந்த வியாபாரி அந்த ஊருக்கு போவே ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது போவே இல்லை திருப்பி மூணாவது வாரம் மூணு வாரம் கழித்து போகிறான் ஐயா என்னப்பா வரலையே வரவே இல்லையே குரங்கு பிடிச்சிடணுமா ஆமாம் குரங்கே இல்லையா குரங்கு இல்லையா என்ன குரங்கு விட்டால் தானே குரங்கு பிடிக்க முடியும் இவன் தானே குரங்கு விட்டு காசு தரான் எவ்வளோ 25000 ரூபாய் நீ கொடுத்தேன் இந்த எவ்வளோ கொடுப்பேன் பேரன் பேசி சொல்கிறேன் குரங்கே இல்லைங்க ஒன்றும் கஷ்டம் சரி 1 லட்சம் ரூபாய் தரேன் எதுக்கு ஒரு குரங்கு பிடிச்சி கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் தரேன் ஐயோ போனதில் 25000 ரூபாய் சம்பாதிச்சோம் இப்போ பண்ணால் 1 லட்சம் வருது என்ன பண்ணுறான் எல்லாம் போகிறாங்க போயிட்டு பார்த்து குரங்கு தேடி தேடி பார்க்க குரங்கே இல்லை 100 வரான் பார்த்தா ஒரு 50 குரங்கோட வரான் 100 வியாபாரி என்ன சொல்கிறான் இந்த ஒரு குரங்கு தரேன் ஆனால் ஒரு குரங்கு வேற 50000 ரூபான்றான் ஸோ விவசாயி யோசிக்கிறான் இங்கே 50000 ரூபாய் இது ஒன்று வாங்கிட்டா நம்ம அங்கே போய் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம் நல்ல லாபம் கிடைக்கும் என்ன பண்ணுறாங்க இவங்கிட்ட 25 ரூபா வச்சுருந்தா அதெல்லாம் காசுலாம் சேர்த்து போட்டு இருக்க அவன் சொந்த காசு அடமான நகையெல்லாம் அடமானம் வச்சு அவனுக்கு 50000 ரூபாய் கொடுத்து இந்த குரங்க அவன்கிட்ட போனாங்க அந்த ஆளை காணும் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவாங்க ஆளை காணும் அப்புறம் பார்த்தா அடுத்த ஊரில் பார்த்தா இந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேரும் கூட்டுக்கலவாணிங்க இதுதான் இன்னைக்கு நடக்கிறது மோடியும் இந்த கார்பரேட் கம்பெனியும் கூட்டு கலவாணிங்க ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் தானால் வர மாதிரி ஆனால் அல்வா தான் இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுகிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் CNC இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு